அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, எல்லோருக்குமே ஒரு ஆசை என்பது உண்டு. இன்றைய நாள் நான் சிறப்பாக எந்திரிச்சிட்டேன், இந்த டே கம்ப்ளீட் பண்ணும்போது பாசிட்டிவாக நான் கம்ப்ளீட் பண்ணணும், இன்றைய நாளே எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும். கம்ப்ளீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டே நான் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது, அதான் பாசிட்டிவ் அப்படின்றது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ்னா என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஏறுனா பாசிட்டிவ். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வச்சுப்போம், இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கீங்க. இன்னொருத்தரோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, அந்த ஸ்டாக்கு குறையணும், ஏன்னா அதில் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஸ்டாக் இறங்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாக் ஏறணும். அப்போ என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இங்கே அவசியமாக இருக்கு. நீங்கள் எதை கருதுறீங்களோ, நீங்கள் எதை பாசிட்டிவ்னு திங்க் பண்ணுறீங்களோ, அது நடந்தால் சந்தோஷம், அது நடந்தால் தான் பாசிட்டிவ்னு சொல்லி உங்கள் மைண்டு தான் வந்து இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுது. உங்களோட எண்ண அலைகள் தான் இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுது. உங்களோட தாட் என்னவா இருக்கோ, இது இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னா இன்றைக்கி இதை நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரோக்ராம், இஃப் இஃப் எல்ஸு அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வைஸ் நீங்கள் சொல்லணும், ப்ரோக்ராமிங் வைஸ் சொல்லணும்னா, இஃப் இப்படி நடந்துச்சுன்னா பாசிட்டிவ், அப்படி இல்லை அப்படின்னா இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போது வெளி சூழல்கள் மாறுமா அப்படின்னா, உங்களுக்கு ஏற்றாறு போல் நடக்குமா அப்படின்னா, நிச்சயமாக 200% சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்றாறு போல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி திருமாறன் நினைக்கிற மாதிரி இன்றைய நாள் அமையுமானா, நிச்சயமாக அமையாது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களை ஒரு ஒருத்தரும் நீங்களே கேட்டுங்க, இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை இன்றைக்கி அமையுதா? இன்றைக்கி நான் வெளியே போகும்போது நான் இப்படி நினச்சிட்டு போனேன், இப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு போனேன், நடந்துச்சா அப்படின்னா நடக்காது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த வேலையை போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நினைப்போம், பட் நம்ம வெளியே போவோம், அன்றைய நாள் என்னென்னா மழை பெஞ்சிருக்கும், நம்மளால் வெளியே போக முடியாது, ஸோ அவங்களும் வந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிரச்சனையால் வராமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி என்ன பிளான் பண்ணுமோ அது நடக்கலை. அப்போ என்னென்னா, நீங்கள் எதை பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களோ அது அன்னைக்கு நடக்கலை. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல் நடப்பது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி திங்க் பண்ணுது. இந்த எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சு சில ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சில தியான முறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். யார்கிட்டாவது நீங்கள் இனிஷியேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஜஸ்ட்டு மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஆல்ரெடி நான் வந்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சுட்டு என்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தோட வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரம் பார்த்துங்க. அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 things to do before sleep அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலனாலும் மேலே காரில் தரம் பார்த்துங்க. ஸோ இந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு படுக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. அதை தான் நம்ம இந்த 21 days கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, உங்களோட மைண்ட் ரீதியாக உங்களோட அந்த எண்ணத்தின் ரீதியாக சில மாற்றங்களை உருவாக்கும். தாட்ஸ் என்னன்னா, ஃபியூச்சர் பாஸ்ட்டு இந்த ப்ரெசண்ட்டோட விஷயங்களை வச்சு தாட்ஸ் வருது. இந்த தாட்ஸ் வர்றது பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறம். அப்போ அந்த எண்ணம் என்பது தவறில்லை, அந்த எண்ணத்தை எடுத்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம், எப்படி அதை வந்து நம்ம ஒன்று சேர்த்து இது எனக்கு பாசிட்டிவ் இது எனக்கு நெகட்டிவ்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ இந்த மாதிரி பயிற்சி, அதே மாதிரி கம்பேஷனாக நீங்கள் இருக்கும்போது, மற்றவர்கள் மீது கருணையாக இருக்கும்போது, இந்த மாதிரி கிராட்டிடியூடாக நீங்கள் இருக்கும்போது, நன்றி உணர்வு நீங்கள் தெரிவிக்கும்போது, உங்களோட எண்ண அலைகளில் மாற்றம் ஏற்படும், உங்களோட மைண்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுக்குள்ளே போக மாட்டீங்க, எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்றதுக்குள்ளே வந்துடுவீங்க. அதனால தான் நான் பல வீடியோவில் சொன்னதுக்கு எனக்கு விஷயமே என்னென்னா, இந்த மெடிடேஷன் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், மெடிடேட்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க எந்த நேரம் பார்த்தாலும், ஆனால் ஏனே தெரியல பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது, நடக்க வேண்டிய சம்பவங்கள் வந்து நடக்கிறது கிடையாது, பிரச்சனையாக தான் நடந்துட்டு இருக்குது, சில பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு,
ஆனால் சந்தோஷமாக தான் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, மைண்டோட ப்ரோக்ராம் படி தானே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு திங்க் பண்ணுது. இந்த மைண்டு டோட்டலாக பாசிட்டிவை நோக்கியே பயணம் பண்ணும். எது நடந்தாலும் இறைவன் செய்யணும்னு சொல்லி டோட்டலாக பாசிட்டிவை நோக்கி பயணப்படும். அப்போ என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு போவாதீங்க. பட் உங்களுக்கு மன நிம்மதியை தருதா அந்த இறைவன் சொல்லி நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நீங்கள் மன அமைதிக்குள்ளே போகிறீங்களே, அது மிகப்பெரிய ஒரு சொத்து. அப்போ இந்த செயல் நம்ம பண்ணிடுறோம், செயல்கள் மூலமாக அந்த மாற்றம் ஏற்படலை அப்படின்னா இறைவன் இதை நினைக்கிறாரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாது நீங்கள் எடுத்துங்க. இறைவனை நம்பாதவங்கள சொல்கிறேன். அப்போது இறைவனை நம்பக்கூடியவங்க இந்த மெடிடேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்ணுறாருன்னு சொல்லி இந்த கிருஷ்ணரோட உபதேசம் மாதிரி தான், எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் அன்றைய நாளில் அவங்களுக்கு எது நடந்தாலும் பிரச்சனைகள் இருக்காது, டோட்டலாக சரணாகதி நிலையில் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருவாங்க. அப்போ இதோட மொத்த சாராம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை நாளைக்கு இருப்பது கிடையாது, நான் நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை நாளைக்கு இருப்பது கிடையாது, நானே நாளைக்கு இருப்பது கிடையாதா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த எண்ணத்துல தான் உங்களோட மாற்றத்தையே கொண்டு வரணும். வெளி சூழல் மாறாது, உள் சூழலை நன்றாக வைத்துக் கொள்வது யார்கிட்ட உண்டுன்னா நம்ம கிட்ட தான் உண்டு. வெளி சூழலை நீங்க மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, உள் சூழலை நீங்க மாற்றீங்க, வெளி சூழல் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் டீப்பா நீங்க திரும்பவும் இதை வாட்ச் பண்ணி பாருங்க. எண்ணம் மட்டும்தான் உங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி உங்களை பிரிக்குது. இந்த எண்ணத்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமும் பாசிட்டிவாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அன்றைய டேவே பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட எண்ணத்தை நீங்கள் அலைன் பண்ணல அப்படின்னா, இஷ்டத்துக்கு ஓடுது அப்படின்னா அன்றைய நாள் எது நடந்தாலும் நெகட்டிவாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சூப்பராக நடந்திருக்கும். ஏதோ போகிற போக்கில் ஒருத்தன் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பான், அந்த விஷயத்தில் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், இன்றைய டேவே எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாகிடுச்சுங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறவங்களெல்லாம் பார்க்குறேன். ஆனால் அன்றைய நாள் காலையிலேருந்து அவங்களுக்கு சூப்பராக நடந்திருக்கும், ஆனால் அதை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது. அப்போது எல்லோரோட வாழ்க்கையிலையும் அவங்களோட ப்ரோக்ராமுக்கு தகுந்தாற் போல் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் நம்ம எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது இந்த மைண்ட் அப்படின்னா, நெகட்டிவ் மட்டும்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த ஃபோக்கஸ் அதிகமாக நெகட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவை பற்றி திங்க் பண்ண மாட்டேது. ஸோ இந்த பயிற்சியெலாம் நீங்கள் மேற்கொள்ளும் போது பாசிட்டிவை பற்றி மட்டும்தான் மைண்டு திங்க் பண்ணும். ஸோ டோட்டலாக அலைன் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது உங்கள் கையில் தான் உண்டே தவிர வெளி சூழல்களில் இல்லை. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.